உண்டாக முடியும். ஏன்னா மத்தியானம் ஒரு 12 மணிக்கு எடுத்துங்க, நான் போகணும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருந்தேன். திருவண்ணாமலையில் ஷூட்டிங்கு, அவர் இந்த டைரக்டர் அந்த அவர் ஒரு 1:30 விட்டார். ட்ராவல் ஏரியா பண்ணோடனே டிரைவர் சொன்னால் உண்டாக முடியும், கரெக்டு டைம் போயிடு. அவங்க ஒன்றும் வண்டி வேகமாக கிளம்பிச்சு, உண்டாக முடியும், கொஞ்சம் பாதுகாப்பாக போவோம். அந்த கட்டாய தெரிஞ்சு வந்து 20 லட்சமா இருப்பாங்க, அவ்வளோ வாழ்ந்துடுறாங்க. எனக்குள்ள ஒரு குரல் கேட்கும், நான் அஞ்சு சொல்லுவேன் பையன், எனக்குள்ள ஒரு குரல் கேட்கும், அது முதல் 5 வயசு வரைக்கும் கேட்கும். அதை தான் குழந்தைங்க சொல்லுவோம், இப்போ அண்ணா சொன்னாங்கல்ல அது நன்றி பாரி அப்படிங்கிறதுனால, அதெல்லாம் அவனுக்குள்ள இருந்த குரல். 5 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களை வந்து அடுத்தவங்க சொல்றதை கேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப சார் நீயா பேசிட்டு இருக்க அங்கே சொல்லு அரசர்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைங்களை வந்து அந்த உயிரிழப்பு குரலை கேட்க விடாமல் ஒரு அமைச்சு அமைச்சு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே ஒரு குரல் இருக்கு. அந்த குரல் எப்ப கேட்டீங்களா? நான் கேட்டது கூட்டத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது, அதாவது என்னன்னா திடீர்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா பேசணும்ல, அதெல்லாம் எப்படி இக்கட்டான நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் அந்த விஷயங்கள் தான் நடக்கும். அது அந்த குரல் சொல்லி தான் நடக்கும். நிறைய பேர் அந்த உள்ளது கொள்ள வந்து ஆசனி அதை வந்து சட்டமே இல்லாமல் அங்கேயே வச்சுருவாங்க. ஏன்னா அந்த சமூகத்தோடு நம்மளாம் கரைஞ்சிடலாம், அது உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து கேட்குது. குழந்தைங்களும் சொல்லும், ஒவ்வொரு பள்ளிக்கு போகும்போது சொல்லும், ஒவ்வொரு பெற்றோர்களை பார்க்கும்போது சொல்லுவோம், குழந்தைகள் ரொம்ப சரியாக இருக்காங்க, பெற்றோர்கள் தான் தயாராகிருக்கீங்க, நீங்கள் தான் மாறணும், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை கொண்டாடுங்க, உன்னால் முடியும் பிள்ளைங்களை சொல்லுங்க. அதுக்காக தான் அப்பான்ற ஒரு திரைப்படம் இருக்கும், மூணு விதமான அப்பா காட்டிருக்கும். ஒரு அப்பா உன்னால் முடியும்னு சொல்லி அப்பா, ஒரு அப்பா நான் சொல்ல சரி என்னால் மட்டும்தான் முடியும் உன்னை உருவாக்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா, இன்னொரு அப்பா நிறையவே இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் படித்த பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போனீங்கன்னா, ஆசிரியர் சொல்லி சார் வணக்கம் சார் நான் ஒரு வேலை படித்தேன் அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஃப்ரெண்ட் பண்ணி உட்காந்து வீட்டுக்கு போய் வேலைக்கணும், இல்லைன்னா பின்னாடி உட்காந்து சவுண்டை வீட்டுக்கு போகணும். நிறையவே ஒரு கூட்டம் இருக்கும் சரிங்களா, அது வந்து இருந்ததுக்கான அடையாளமும் இருக்காது, வாழ்ந்ததுக்கான அடையாளமும் இருக்காது. நீங்கள் வந்தால் கூட அவன் அவனை சொல்லணும் சார் நான் அவன் கூட படித்தேன் சார், இல்லை இவன் கூட படித்தேன் சார் சொல்லணும், அப்போ தான் ஆசிரியருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் உலகத்தில் வச்சு பார்க்குற போராட்டம் தான் சார் இது மாதிரி. என்ன பசங்க இல்லை 4 இடம் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க எந்த விதம்ன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது 2 வாட்டி 3 வாட்டி சொன்னால் தான் புரியும் குழந்தைங்களுக்கு. அது கட்டுற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறது மாதிரி பத்திக்கும் மாடுறதுக்கு நம்ம இது சராசரி, அது திடீர்னு புரியும் திடீர்னு புரியாது, அது என்ன மாதிரி. இன்னும் இருக்கு லேர்னிங் டிசபிலிட்டி, மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய இவங்க நார்மல் குழந்தைங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பத்திரிக்கை இருக்குது காலதாமதம், இந்த நாளையும் ஒரே இடத்துல வச்சுட்டு முதல் மார்க் வாங்க முதல் மார்க் வாங்க முதல் மார்க் வாங்கன்னு போட்டு அடிக்கும்போது அந்த பேஸ்லர் வந்துடுவான், இந்த கடைசியில் இருக்கிறவங்க மாட்டிக்கலாம். அவங்க தான் போட்டு நமக்கு எங்க இருக்காங்க நமக்கு தெரியாது, ஆசிரியர்களுக்கும் தெரியாது. நான் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சொல்லுவேன் சார் பசங்க 4 இடம் இருக்காங்க, அதுக்கு 4 நாள் எந்த கடையும் கண்டுபிடிச்சிங்கன்னா 1,000,000 பேரை கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அதனால நீங்கள் முதல்ல கட்டிக்கிங்க, நீங்கள் முதல்ல அவங்க என்னன்னு கட்டிக்கிங்க, அவனுக்கு தைரியம் கொடுங்க, என்னால் முடியும் அப்படின்ற யார்த்துக்கு பெரிய பெரிய சக்தி இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு உள்ளதான் இருப்பான், நானும் இருக்கீங்க அந்த வார்த்தையை கூட்டிட்டு நிற்கிறோம் அதுலேயும் அவன் அந்த வார்த்தையை தான் சொல்றான், உன்னால முடியுங்க நீ வந்துடுவ அப்படின்னா அவனை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் அவனுக்கு
முடியல, அப்புறம் அவன் ஊருக்கு அனுப்பிச்சாச்சு, கொஞ்ச நாள் வச்சு அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது. ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை எனக்கு ஒழிச்சுட்டு என்னை தூங்கல. அதற்கு பிறகுதான் அதை முதல் படம் பண்றேன், அதற்கு பிறகுதான் ரெண்டாவது படம் பண்றேன், ரெண்டாவது படம் பண்ணி கேட்டாச்சு. திரும்ப ஒண்ணு புரியல, திரும்பியும் அந்த குரல் கேட்டது, ஒன்றால் முடியும் ஒன்றால் முடியும். அதற்கு பிறகு வந்ததுதான் நாடகங்கள். அந்த வகையில் வந்தவன் அப்ப தெரியாது, அவன் ஊரில் வந்து நம்ம தோணிலிருந்து பெரிய வீட்டில் பத்திரகாளிபுரம் ஒரு ஊர், எனக்கு அப்புறமே ஊரே கண்டு கொடுத்தாங்க. அப்பா பேட்டவர் பேசிங்க, அவங்களோட பேசிங்க, நான் சரி அண்ணா இந்த மாதிரி 2002 இந்த ஊர் தோணிலிருந்து போதிப்புற ஊரில் ஒரு ஊர், எந்த ஊரும் தெரியாது. இப்படி ஒருத்தன் மனநிலை பாதிக்கப்பட்டு சினிமாவில் வந்து தோற்று போய் திரும்ப ஊருக்கு போயிடுச்சு. அந்த நம்ம பசங்க வந்து அந்த பேரை சொல்லுங்க, 3 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க. அது பத்திரவாதிகள் தான் அங்கே அவங்க அப்பா அம்மாவாக இருக்காங்க, அப்புறம் அம்மா வராங்க திரும்ப போகணும். போய் பார்க்கும்போது அப்பா சொன்னார், என்னதான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தாண்டா போராடி போட்டுருந்தான், ஒன்றே பார்க்கும்போது தெரியல அப்படின்னாரு. இப்போ இந்த வீட்டுக்கு அவன் எனக்கு கொடுத்த வீடுகள், அவன் எனக்கு கொடுத்த நம்பிக்கை, அதற்கு என்ன வேணும்னு செய்ய முடியாது. நான் எல்லாம் செய்யணும், என்ன செய்யாது, ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ வந்துதான் போதும். அவன் தம்பி பழம் அவன் படிச்சுட்டு என்ன வேணும் முடிச்சுட்டு அவன் கொஞ்சம் நேரம் பேசு அப்படின்னாரு. அவன் கூட்டு பேசினேன், பேசும்போது நான் வந்து சிறுத்தை எழுதணும் அப்படின்னு சொன்னான். அப்ப அவன் கிட்ட சொன்னேன், நீங்க சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்றேன்டா, உன்னால முடியும், நீ அதையே சாதிக்கிறாவோ வைத்தியம் சாதிக்கிறாவோ வந்துருவேன், எனக்கு தெரியுது வாழ கூட அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்போ அவன் அந்த படிச்சுட்டு தான் அனுமார எனக்கும் அந்த அந்த ஒன்னாள் முடிந்த வார்த்தையும் அவனுக்கும் வந்து அவனும் வந்துடும் அப்படின்றதான்.